வெல்கம் டு அபிஜா சமையல். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாமே வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க சைவ மட்டன் சுக்கா வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க சைவ மட்டன் சுக்காவுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிற பார்க்கலாம். 50 கிராம் மீல் மேக்கரை நான் எடுத்திருக்கேன். 50 கிராம் மீல் மேக்கரை நல்லா சுடு தண்ணியில் போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு புளிஞ்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், 2 பிரியாணி இலை, 2 அன்னாசி முக்கு, கொத்தமல்லி தழை தேவையான அளவு, கடைசியாக டெக்கரேஷனுக்கு தான் இது, எண்ணெய் தேவையான அளவு, வரமிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன், சிக்கன் மசாலா தூள் 1 டேபிள்ஸ்பூன். இது வந்து 10 பல் பூண்டு, 8 லிருந்து 9 சின்ன வெங்காயம், 1 சின்ன விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி. இது மூணையும் பச்சையாக பேஸ்ட்டாக நான் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் பெரிய அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துட்டேன். இதில் நம்மளுடைய மீல் மேக்கரை ஆட் பண்ணிக்கிறோம். அதில் நம்மளுடைய 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவையும் ஆட் பண்ணிக்கிறோம். நாம் வச்சுருக்க வரமிளகாய் தூள், கறி கரம் மசாலா தூள் இதையும் நாம் ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி உப்பு தேவையான அளவு, நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டால் போதும், ஏன்னா நம்ம திரும்பி போடுவோம், ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். போட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. ஒரு சில்லி நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக கிளறுவோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் கிளறுனா போதும். இதில் ஆல்ரெடியே தண்ணி இருக்கும், அதனால் நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. பாருங்கள் அது எப்படி நல்லா மிக்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள். அதுவே நல்லா மிக்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி நல்லா நீங்கள் கலக்கி வச்சுக்குங்க. இந்த மாதிரி நல்லா பிரட்டிட்டு 10 நிமிஷம் இதை நல்லா அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், அடுப்பில் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இது வந்து நான் வந்து கிரேவிக்கும் சேர்த்து தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், அந்த சுக்காவுக்கும் சேர்த்து தான் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம பிரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, 10 நிமிஷம் ஊறுனேன். இதை எடுத்து சும்மா நீங்கள் ரொம்ப பொரிக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஒரு பிரட்டு பிரட்டு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நாம் இப்படி பிரட்டி எடுத்துக்க வேண்டியதான், அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் எல்லாத்தையுமே பிரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் அசல் சில்லி சிக்கன் பொரியிற மாதிரியே எப்படி பொரியுதுன்னு, லைட்டாக நம்மளுக்கு பொரிஞ்சால் போதும், நாம் இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையுமே இப்படி நாம் பொரித்து எடுத்துக்கணும். நல்லா எண்ணெய் இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப பொரியணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக பொரிஞ்சாவே போதும். பாருங்கள் எல்லாமே நல்லா பொரித்து எடுத்துட்டேன். இப்போது அதே கடாயில் அதே கொஞ்சம் எண்ணெய், அதே எண்ணெய் தான் இது, இந்த பொரிச்சு மீதி இருக்கிற எண்ணெய் தான். இதில் நாம் வச்சுருக்க 2 பிரியாணி இலை, 1 அன்னாசி முக்கு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது நாம் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதையும் நாம் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்குங்க. அது வாசம் போகிற அளவுக்கு நல்லா நீங்கள் இதை வணக்கிக்கணும். பாருங்கள் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் இதில் போட்டு நல்லா நம்ம வதக்குறோம். இது ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும், நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போது வெட்டி வச்சுருக்க தக்காளி பழத்தை நாம் ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிற சிக்கன் மசாலா தூளையும் மிளகாய் தூளையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா இதை வணக்கி விடுங்க. 1 செமி கிரேவி வர அளவுக்கு நல்லா லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லா வதங்கி வரும். ஸோ அதனால் லைட்டாக கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம்.
நாம் லைட்டாக கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளிச்சா போதும். இது எதுக்குன்னா அந்த கிரே அந்த தக்காளி பழமும் மசாலா எல்லாமே நல்லா ஒன்றோடு ஒன்று நல்லா வேகிறதுக்காக நம்ம லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சா போதும். லைட்டாக ஊற்றுனீங்கன்னா போதும், அவ்வளோதான். இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா நீங்கள் நல்லா அந்த தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா இது பண்ணிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் இப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிங்க. இப்போது நீங்கள் காரம் உப்பு எதுனாலும் இந்த ஸ்டேஜில் தான் சேர்த்திக்கணும், இதுக்கு மேலே நம்மளால் சேர்த்த முடியாது. ஸோ இந்த ஸ்டேஜில் காரம் உப்பை செக் பண்ணிக்கிட்டு எவ்வளோ தேவையான அளவு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த மீல் மேக்கர் எடுத்து இதில் நாம் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டி வர மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இது செமி, அதாவது சுக்கா மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு மட்டன் சுக்காலாம் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும், கிரேவி மாதிரி இருக்காது. நம்ம ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெலாம் நம்ம இதை சாப்பிட்லாம். பாருங்கள் நல்லா ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோன்னே சூப்பராக இதாயிடுச்சு. இப்போது நம்ம வச்சுருக்க கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம். சூப்பரான நம்மளுடைய சைவ மட்டன் சுக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான சைவ மட்டன் சுக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்படி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது எதுக்காக நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆல்ரெடி நம்மளுடைய இந்த சோயாவில் வந்து எப்பவுமே வந்து இது ஆட் ஆகாது, டேஸ்ட் வராது. ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி செஞ்சுருக்கோம். அதனால் இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.